வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது TNHRCE இந்து சமய அறநிலையத்துறை, அது சம்மந்தமான சின்ன தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் லெட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பழனி கோயிலுக்கு அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கிட்டத்தட்ட அதை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து லெட்டர் அப்படின்றது கொடுக்குறாங்க. நேர்முக தேர்வுக்கான அதில் டேட் அண்ட் டைமிங் அப்படின்றது இருக்கும். அதில் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸாகவே போட்டுடோம். ஸோ பழனி கோயிலாக இருந்தாலும் சரி, மற்ற இந்து சமய அறநிலையத்துறை சம்மந்தமான கோயில்களாக இருந்தாலும் சரி, அதில் இன்டர்வியூ எப்படி கேட்பாங்க, என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும், எந்தெந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம டெப்த்தாக படிக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய PDF அப்படின்றத நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் தான், 100 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு அதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் PDF வடிவாக தான் இருக்கும், வேறு எந்த ஒரு வடிவிலையும் இருக்காது. ஸோ PDF தான் இருக்கும். தாராளமாக அது தேவை அப்படிங்கிறவங்க இங்கே கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க பாருங்கள், 9500961475 அப்படின்ற காண்டாக்ட் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி உங்களுடைய தேவைகள் அப்படி தேவை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். அதில் அந்த PDF பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த கோயில்களோட வரலாறு, இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய வரலாறு, கோயில்களை என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த PDF அப்படின்றது உருவாக்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூவில் இதையும் தாண்டி கேள்விகள் இருக்காது. இதை தாண்டி கேள்விகள் அப்படின்னா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட விஷயமும், அந்த கோயிலில் என்ன சாமி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் எக்ஸஸாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த PDF தாண்டி எந்த ஒரு கேள்விகளும் இருக்காது அப்படின்றது நிச்சயமாக சொல்லலாம். 100%, அதை தாண்டி எதுலேயுமே கேள்விகள் கேட்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ தேவை அப்படிங்கிறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.